உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 26/5/2021, அதாவது மே மாதம் 26 2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணியாகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பான மேலோட்ட தகவல்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில பகுதிகளில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது, தற்சமயம் நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே யாஸ் புயலினுடைய மையப்பகுதியானது ஒடிசாவின் கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதனுடைய மையப்பகுதியானது, அதாவது யாஸ் புயலினுடைய மையப்பகுதியானது ஒடிசாவில் பாலசோருக்கு அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கரையை கடக்க முற்படும் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் 26/5/2021 ஆகிய இன்று காலை நேரத்தில் பாலசோர் அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் யாஸ் புயலானது கரையை கடக்க இருக்கிறது. அதே சமயம் தமிழகத்தில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 25/5/2021 ஆகிய நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு காற்றின் வேகம் பல்வேறு இடங்களிலும் அதிகரித்திருந்தது. கடலோர மாவட்டங்களிலே பார்த்திங்கனாக்கா பல்வேறு பகுதிகளிலும் மணிக்கு அதிகபட்சமாக 40 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசி இருக்கிறது. காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்திருந்தது. அது மட்டுமல்லாது, பல்வேறு இடங்களிலும் மழையும் பதிவாக இருக்கிறது. குறிப்பாக வட தமிழகத்தில், வட உள் மாவட்டங்களில், திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டங்களில், தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில், இவை தவிர்த்து விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில், புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் என பல்வேறு இடங்களிலும் வட தமிழகத்தில் அங்குமிங்குமாக மழை பதிவாகி இருக்கிறது. தற்சமயம் பார்த்திங்கனாக்கா தென் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கும் பொழுது அது தொடர்பாக நான் பதிவு செய்கிறேன். அதாவது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விவாதிக்கலாம். ஆக மொத்தத்தில் 25/5/2021 ஆகிய நேற்று தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கிறது என்பதை எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்கவே முடியாது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்து கொண்டு இப்பொழுது நாம் காணொலிக்குள் போகலாம். அதற்கு முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகள், விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள், புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. முன்பாக பார்த்தீர்களேயானால் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அந்த மழை மேகங்கள் அந்த இடங்களில் பதிவாக தொடங்குவதற்கு முன்பாகவே, அதாவது பார்த்திங்கன்னாக்கா செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் நிலை கொண்டிருந்தது நேற்று மாலை நேரத்தில். அப்போவே நான் வந்து பதிவு பண்ணிட்டேன், அடுத்து இது வந்து புதுச்சேரியை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்திலையும் மழை வந்து பதிவாகும். புதுச்சேரியில் உங்களுடைய பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் பதிவு பண்ணியிருந்தேன். நம்ம எதிர்பார்த்ததை போல் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் அதன் பிறகு அதற்கு அடுத்த சில மணி நேரங்களில் நல்ல சிறப்பான மழையை பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. மரக்காலத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை தவிர்த்து விழுப்புரம், நெய்வேலி, விருத்தாச்சலம் என பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. பெரம்பலூர்லேயும் பார்த்திங்கன்னாக்கா மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தில் திண்டிவனம், விழுப்புரம், செஞ்சி, திருவண்ணாமலை, சேற்பட்டு, வந்தவாசி, புதுச்சேரி, கடலூர் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் சாரல், தூறல் மற்றும் லேசான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால்
சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள். கண்ணமங்கலம் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி இருக்கிறது. அதாவது இன்றைக்கின்னு சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக நேற்று தான் 25/5/2021 ஆகிய நேற்று பார்த்தீங்கன்னாக்கா கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக சிறப்பான மழை மேகங்கள் நீண்ட நேரமாக பதிவாகி கொண்டிருந்தது. அதே போல் சீர்காழிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளின் மழை அளவுகள் எனக்கு கிடைக்க பெற்றால் நான் வந்து பதிவு செய்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோம் ஏனால் தற்சமயம் ஆற்காடு சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதியில் பன்னியார் சுற்றுவட்டார பகுதியிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் ஆற்காடு அரக்கோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி அருகிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த ரேடார் படமானது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் படம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் மாறுதல்கள் இருக்கும். ஏன்னா அந்த மழை மேகங்கள் சற்று வலுகுறைந்து தான் காணப்படுகிறது. அந்த நேரத்திலே ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே அந்த மழை மேகங்கள் சற்று வலுகுறைந்த நிலையில் தான் இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தென் மாவட்டங்களில் இப்போ மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. தென்காசி கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக வலுவான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. புளியங்குடி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகள், சங்கரன் கோயில் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே குறிப்பாக நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் வாழ்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இப்போ வாழ்பாறையில் ஒரு சாத் சாத்திக்கிட்டு தான் இருக்கும் மழை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவை தவிர்த்து பார்த்தோமேயானால் அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் குறிப்பாக பதிர்களேயானால் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கிணத்துக்கடவு அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உடுமலைப்பேட்டை பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் தாராபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் மழை மேகங்கள் சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை பரமேஸ்வரபுரம் திசையின் விலை இதற்கு அருகிலும் பார்த்தீர்களேயானால் பெருமாள்புரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் செஞ்சுரி அடிச்சிருக்கோம். மழை அளவுகள் கிடைக்கப்பெறும்பொழுது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வந்துவிடும். தற்சமயம் வரையில் சில பகுதிகளின் மழை அளவுகள் எனக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. ஆனாலுமே அதிகாரபூர்வமான அறிக்கைகள் வெளியான பிறகு, அதாவது அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் மழை அளவுகள் பட்டியல் வெளியான பிறகு காலை 8:30 மணிக்கு பிறகு ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். அந்த பதிவில் நம்ம கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை தெளிவாக விவாதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து நிகழ்நேர தகவல்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 26/5/2021 ஆகிய அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் சிறப்பான மழை பதிவாகலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களை பார்க்க தொடங்கலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும். இன்னும் சொல்லப்போனால் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தான் சிறப்பான மழை பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், பாபநாசமணை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது, அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும், நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதே போல் பெரியார் அணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். தேனி மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அங்குமிங்குமாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம். அங்குமிங்குமாகங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நான் பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லைன்னு தான் கருதுகிறேன். இது வெப்பசலன மழை மாதிரி கிடையாது, மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருப்பதனால கிடைக்கக்கூடிய மழை தான். அதனால் இதில் நம்ம அங்குமிங்கும்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் ஓரளவு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய இடங்கள்லேயே மழை வந்து பதிவாகும். அதனால் அங்குமிங்குங்கிற வார்த்தையை நான் வந்து பின்வாங்கிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் அப்போ பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சம்பவம் அரங்கேறும். அதே போல் தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் சம்பவங்கள் அரங்கேறலாம். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதிகள், கலாக்காடு வனப்பகுதிகள்
அதே போல் பாபநாசமனை அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பேச்சுப்பாறை அணை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சிவலோகம், சித்தாறு, அதே போல் திருவட்டாறு சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில். அதே போன்ற ஒரு சூழல் தான் வாழ்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிகழ இருக்கிறது. 26/5/2021 ஆகிய இன்று வாழ்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறலாம். நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதிலும் எந்தவிதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது. ஆக மொத்தத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சிறப்பான மழை தான் பதிவாகும். தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அடுத்த 24 மணி நேரத்தில் நிலவ இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் பகல் நேர வெப்பநிலையானது அடுத்த 24 மணி நேரத்திலையும் அதிகரித்து தான் இருக்கும். இரவு நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களேயானால் இருக்கிறது. ஓரிரு இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அளவுக்கான மழையை நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ முன்னிருந்த சூழல்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது. வெப்பசலன மழை கடலோர பகுதிகளிலே பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதியில் கடலூர் மாவட்ட பகுதிகள் எல்லாம் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. மரக்காலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. ஆகையினால் அந்த அளவிற்கான ஒரு மழையை நம்ம அடுத்த 24 மணி நேரத்தில் எதிர்பார்க்க முடியுமாங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஆனாலும் பார்த்திங்கனாக்கா இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்துடைய சில இடங்களில், நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக நான் சொல்கிறேன், அரிதாக நடக்கும். இப்போ நான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா சொல்லிட்டேன் இல்லையா, நிறைய இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருக்குது. அதே சமயம் வெப்பசலன மழையின் அளவு குறைந்து தான் இருக்கும் தமிழகத்தில். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். பொதுவாக பார்த்திங்கனாக்கா காற்றின் வேகம் வந்து அதிகரித்து தான் இருக்க போகிறது அடுத்த 24 மணி நேரத்துலையும். அதுலேயும் வந்து மாற்றங்கள் வந்து இருக்க போகிறது கிடையாது. எப்படி உங்களுக்கு வந்து கடந்த 24 மணி நேரத்தில் காற்றின் வேகம் அதிகரித்திருந்ததோ அதே போல் தான் அடுத்த 24 மணி நேரத்துலையும் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும். கோடியக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் தான் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தமிழகத்திலே பொதுவாக பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான காலகட்டத்தில் மேற்கு திசை காற்றினுடைய வேகமானது அதிகரித்து தான் இருக்கும். மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சிறப்பான மழை பதிவாகலாம். குறிப்பிட்ட கூறும்படியான அளவு மழை பதிவாகலாம். அதிலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஒரு சில இடங்கள்லையும் மழை வந்து பதிவாகலாம். இது தொடர்பாக நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவில் இன்னும் தெளிவாக விவாதிக்கலாம். ஏன்னா சூழல்கள் வந்து எப்படி மாறுதுங்கிறத நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும். இந்த புயலானது கரையை கடந்த பிறகு அது எவ்வாறு ஒடிசா மாநிலத்தில் நகர்ந்து செல்கிறது, அதன் காரணமாக இங்கே காற்றின் திசையில் எந்த விதமான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் பொறுத்து தான் மழை வாய்ப்புகள் அமையும். உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த அளவிற்கு மேற்கு திசை காற்றின் வீரியம் அதிகரித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு பரவலான மழையை எதிர்பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள், அதாவது ஒரு பரவலான வலுவான மழை என்பது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு தான். ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பார்த்துடலாம், அதையும் வெயிட் பண்ணி நமக்கு தெரிஞ்சிடும். பிற்பகல் நேர குரல் பதிவில் தெல தெளிவாக தெரிய வந்துடும். நாகப்பட்டினம் இல்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுமா, பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக அவ்வளோதான் தொடர்களை. இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் இனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மான் இமானுவேல். நன்றி, வணக்கம்.